அனைவருக்கும் வணக்கங்களே. இந்த காலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா, வாங்க முடியுக்குள்ள பேர். இந்த காணொலி எதற்காக பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முக்கியமாக இந்த ஊடகங்களுக்காக இந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, இரு தினங்களுக்கு முன்பு செம்மொழிக்காவலன் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரை அவர்களுடைய சதய விழாவை நம்ம சீரோடும் சிறப்புடுமே கொண்டாடி முடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் மிகச் சிறப்பாக முடிந்திருக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி சீரோடும் சிறப்போடு முடிந்த இந்த சதய விழாவை ஊடகங்கள் எந்த மாதிரி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த முத்திரைய சமூகத்தை ரவுடி சமூகமாக, சமூக விரோத சமூகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்கிறாங்க. இதை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். பேரரசர்களுடைய சதய விழாவை மாநிலம் தழுவி நம்ம வந்து கொண்டாடி முடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாநில பேரரசர் சதய விழாவின்ட்டு அன்னதானம் போட்டிருக்கிறாங்க. தமிழகம் எங்கிலும் அனைத்து இடங்கள்லையுமே அன்னதானங்கள், மரக்கன்று நடுதல், பல நல்ல விஷயங்களை பேரரசுடைய சதய விழாவை முன்னிட்டு தமிழர் தேசம் கட்சியாக கலந்தாலும் சரி, வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமாக கலந்தாலும் சரி, அனைவருமே ஒரு சிறப்பான முறையில் கொண்டாடி முடிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லாத இதே ஊடகங்கள் எந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா, பேரரசர் சிலை முன்பு இளைஞர்கள் அட்ராசிட்டி, முத்திரையர் சிலை முன்பு கார் டயர் வெடித்தது, முத்திரையர் சமுதாய இளைஞர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு போகிறாங்க. போன வருஷம் உள்ள வீடியோலாம் தூக்கி இந்த வருஷம் போட்டு சதய விழாவில் அட்ராசிட்டின்னு போட்டிருக்காங்க ஒரு சேனல்லாம். அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த சமுதாயத்தை வளரவே விடக்கூடாது. வெளியே நியூஸ் விட்டாதான் அடுத்த முறை காவல்துறையானவர்கள் அனுமதி கொஞ்சம் கொடுக்குறதுல மறுப்பு தெரிவிப்பாங்க, கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிள்ஸை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மீடியாக்கள் ஒரு நோக்கமாக செஞ்சுருக்காங்க இந்த வீடியோவை. ஆனால் இது அவங்களுக்கு தான் ஸ்ட்ரகிள், அடுத்த வருஷம் கேமரா ஒன்று எந்த மீடியாக்காரனு உள்ளே வர முடியாது, அதான் உண்மை. புரியுதுங்களா, உண்மையிலே அதான் நடக்கப்போகுது. இந்த சமுதாயத்தை நல்ல விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க. தமிழக தேசம் கட்சி வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் சார்பில் 1349 பால்குடங்கள் உழவர் சந்தை திடல் முதல் பேரரசருக்கு சிலை வரை எடுத்து வந்து பேரரசருக்கு மரியாதை செஞ்சிருக்கிறாங்க. காலையில் 108 தீர்த்த குளங்களுடன் அரசு மறைப்படி மரியாதை செஞ்சிருக்கிறாங்க. தமிழக தேசம் கட்சியும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமும் முத்திரை சமுதாயமும் இணைந்து இது போன்ற பல விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. தமிழகம் எங்கிலும் அனைத்து இடங்கள்லையுமே அன்னதானங்கள் போடப்பட்டிருக்கிறது, அனைத்து இடங்கள்லையுமே மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கும் செஞ்சுருக்கிறாங்க. இதுபோல் பல விஷயங்கள் தமிழகத்தில் அன்னைக்கு நடந்தாலும் கூட அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக ஆக்கிவிட்டு, அந்த இடத்துல ரெண்டு இளைஞர்கள் பைக்கை முறுக்கிறதையும் கொடி ஆட்டுறதையும் இதை மட்டும் பதிவு பண்ணி மீடியாக்கள் மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்தை வந்து திணிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயம் ஒரு ரவுடி சமுதாயமாக இருக்கிறது, இந்த சமுதாயம் மக்கள் விரோத செயல்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், பொதுமக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மீடியாக்கள் அன்னைக்கு செயல்பட்டிருக்கு. எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் அந்த சேனல்ல பதிவு பண்ணல, எதது போட்டா இந்த சமுதாயத்தில் கெட்ட பேர் வரும் அதை தான் நம்ம பதிவு பண்ணணும். அப்படிதான் பதிவு பண்ணியிருக்காங்க. போன வருடம் நடந்த விஷயங்களை அந்த கிளிப் எடுத்து இந்த வருடம் நடந்த மாதிரி எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு சேனல், பேரை சொல்ல விரும்பல. இதுவே போன்று ஊடகங்கள் இந்த சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால், அடுத்த முறை சதய விழாவில் இந்த ஊடகங்கள் கேமரா கொண்டு உள்ளே வர முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிப்போம். முத்திரைய சமுதாயம்னா அதை இழிச்சா நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஊடகத்தில் உள்ளவங்கலாம். வெக்கமாக இல்லை, இந்த சமுதாயத்திற்காக எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? சமுதாயம் பாராமல் அனைத்து சமுதாய தலைவர்களும் பேரரசருக்கு அண்ணன் சமநீதி அவர்களுடைய அழைப்பை ஏற்றி மரியாதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் பதிவு செய்யாத இந்த மீடியாக்கள் ஊடகங்கள் எதை பதிவு பண்ணுறாங்க? தேவையில்லாத விஷயம், மக்களுக்கு அந்த விஷயம்லாம் தேவையே இல்லை, அதை பிடிச்சி பதிவு பண்ணி போடுற. உனக்கு வியூஸ் வரணும், உனக்கு காசு வரணும்னா வேற எதையாவது போடும். முத்திரையர் சதய விழாவில் இது மாதிரி நடந்துச்சு, முத்திரையர் சதய விழாவில் இது மாதிரி ரோட்டில் கார் டயர் வெடித்ததுக்கும் அந்த முத்திரையர் சதய விழாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அடிச்சு போட்டு வியூஸ் ஏற்றி விடுறாங்க. வெக்கமா இல்ல, எந்த இடத்துலயாவது இந்த முத்திரையர் சமுதாய இளைஞர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாங்க, போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளானாங்க, போக்குவரத்தை கிளியர் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு யாரும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தல, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல தமிழகம் எங்கிலும் பெரும்பான்மை சமூகம் ஒரே இடத்துக்கு கூடி வர்றாங்க அப்படிங்கும்போது காவல்துறை அந்த இடத்துல சரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு அந்த வழியில வாகனங்களை விட்டது காவல்துறை மீது ஒரு தப்பு, அதை கேட்க மீடியாவுக்கு துப்பு இல்ல, அதை கேட்க மாட்டாங்க. தேவையில்லாத விஷயங்களை பதிவு பண்ணி இந்த மக்களுக்கு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கிறீங்க. அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்கள், அதை உங்கள் மீடியா சோஷியல் மீடியா இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா அடுத்த முறை எவனுமே கேமரா தூக்கிட்டு உள்ளே வர முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல எத்தனை விஷயங்கள், அன்றைக்கி ஒரு நாலு புள்ள அங்கே தானே இருக்கீங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் பதிவு பண்ண முடியல. மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை மட்டுமே பதிவு பண்ணுறீங்க. இப்போ சொல்லப்போனால் மீடியாக்கள் இன்னைக்கு வந்து வியூஸுக்காக, காசுக்காக, லைக்ஸுக்காக இது போன விஷயங்களை செய்கிறீங்க. தயவு செஞ்சு மீடியாக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக எங்களுடைய தலைவர் வாழும் பேரரசர் சமநீதி போராளி
உத்திரைகளின் குலபதியார் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் வந்து மிகப்பெரிய முயற்சியை கையில் எடுத்திருக்கிறாரு. அதற்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் நடந்துக்கோங்க. நீங்கள் இடையூறு ஏற்படுத்திங்கன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு இடையூறாக வீரமுத்திரை முன்னேற்ற சங்கம் தமிழக தேசம் கட்சியும் நிற்கும். மீடியாவுக்கு இடையூறா அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? காவல்துறை இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த சமுதாயத்தை வேற மாதிரி சித்தரிக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். கடந்த வருடம் நடந்த விஷயங்கள்லாம் அப்படி எடுத்து நான் அந்த சேனல் பேர்லாம் எனக்கு தெரியும், ஆதாரம்லாம் வச்சிருக்கேன். கடந்த வருடம் நடந்த விஷயங்களும் இந்த வருடம் நடந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பொதுமக்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த முத்தரையர் சமுதாயம் ஒரு மனித நேயமிக்க ஒரு சமுதாயம், ஒருத்தருக்கு பிரச்சனைனா அந்த இடத்துல களத்தில் நிற்கக்கூடிய சமுதாயம், சமுதாயம் பாராமல் அனைவருக்குமே உதவக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய முத்திரைய சமுதாயத்தை மீடியாக்கள் ஊடகங்கள் வந்து கேவலமாக சித்தரித்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனவே பொதுமக்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிங்க. முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயம் வளரக்கூடாது, அரசியலில் மேன்மை பெறக்கூடாது என்பதற்காக அனைவருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நமக்கு எதிரியாக செயல்படுது. இன்றைக்கி வந்து இந்த மக்களுடைய அரசியல் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, அரசியல் அதிகாரத்திலிருந்து அவர்களை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. அதை பேசுகிறதுக்கு எந்த ஊடகமும் வாயில்லை. அதே போல் 3 ஆண்டுகளுக்கு முறை முதலமைச்சர் அறிவிக்கப்பட்ட வளையர் புனரமைப்பு வாரிய அரசு அணை கிடப்பில் கிடக்கு, அதை கேட்க இவனுக்கும் துப்பில்ல. இப்போ பேரரசருடைய மணிமண்டபத்தை அவ்வளோ போராடி திறந்தான், அதையும் கேட்கவும் இவனுக்கும் துப்பில்ல. இந்த மீடியாக்காரன் எல்லாமே எதுக்கு இருக்கான்னா, காசுக்காக இருக்காங்க. காசுக்காக இருக்கிறவன் பேரரசர்கிட்ட வராத, காசுக்காக நீ இருந்தேன்னா முத்திரையர் சிலைக்கிட்ட வராத, முத்திரையர் சதை உலகம் காசுக்காக வேலை அலையிறமையவனு வராத. அவ்வளோதான், உனக்கு கண்டென்ட் வேணா எங்கேயாவது போய் தேடி போடு. முத்திரையர் சதைவிழாவுக்கு வந்து என்ன கண்டென்ட் எடுக்கணுமா? நீ சொல்ல எதுக்கு வர? நல்ல விஷயத்த பதிவு பண்ண தானே வர? நல்ல விஷயத்த பதிவு பண்ணு, தேவையில்லாத விஷயங்களை பதிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மீண்டும் மீண்டும் இது போல செய்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த வருடம் சதைவிழாவில் ஒருத்தன் கூட கேமரா தூக்கிட்டு வர முடியாது. அதை தெரிஞ்சுக்கணும். முத்திரையர் சமுதாய இளைஞர்கள் நமக்காக நம்ம சுற்றி சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளை அனைவருமே அடைக்க ஒடுக்க தான் நினைக்கிறாங்க. விழிப்புணர்வோடு இந்த சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் எடுத்துட்டு கொண்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் கரிகாலன் மீடியாவுடன். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.